வணக்கம். அறிவியல் அறிவோம், அறிவால் உயர்வோம் என்ற இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் தமிழினுடைய ஆசான் மணவை முஸ்தபா அவர்கள் ஆற்றுகிற தமிழ் பணியை நாம் பார்க்க இருக்கிறோம். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்ற பிரித்தானிய கலைக்களஞ்சியம் ஸ்காட்லண்டு என்று லண்டனுக்குள் பிரிட்டனுக்குள் இருக்கிற ஒரு தனித்துவம் உடைய ஒரு மாநிலத்தில் இருந்து 1768 முதல் பதிப்பாக வெளிவந்தது பிரிட்டானியா என்சைக்ளோபீடியா. 1768 வெளியான முதல் பதிப்பிலே இருந்து 1826 வெளிவந்த 6 பதிப்பு வரை புத்தக வெளியீட்டாளர்களான ஆண்ட்ரியூ பெல், ஆர்ச்சி பால்டு கான்ஸ்டபிள், காயின் மெக்டார் குஹார் ஆகியோரால் இந்த பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா வெளியிடப்பட்டது. 1827 இருந்து 1901 வரை வெளியான 7 தொகுதி, 8 தொகுதி, 9 பதிப்புகள் ஏஎன்சி பிளாக் என்ற பதிப்பாளர்களால் அது வெளியிடப்பட்டது. 1768 முதல் 1900 வரை ஸ்காட்லாண்ட் நாட்டிலே இருந்து வெளியிடப்பட்ட பிரித்தானிய கலைக்களஞ்சியங்கள் 1901 முதல் அங்கே அமெரிக்க நாட்டிலே இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 10 முதல் 14 பதிப்புகளை வரை அமெரிக்க வணிகர்களான சியர்ஸ், ரோபக் மற்றும் பென்டன் ஃபவுண்டேஷன் இவைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். 15 பதிப்பு பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவினுடைய 15 பதிப்பை பென்டன் ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்கிறது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இன்கார்ப் என்கிற ஒரு நிறுவனமும் தனித்து இந்த கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டிருக்கிறது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்று சொல்லப்படுகிற இந்த பிரித்தானிய கலைக்களஞ்சியத்தினுடைய கடைசியாக வெளிவந்த அச்சு பதிப்பு 2010 ஆண்டிலே வெளிவந்தது. அது 32 தொகுதிகளோடு 32,640 பக்கங்களோடு அது வெளியாயிற்று. அதற்கு பிறகு அது இணையத்திலே தான் உங்களுக்கு மின்பதிப்பாகத்தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. 1985 முதல் பிரிட்டானிக்கா 4 பகுதிகளாக வெளியாயிற்று. மைக்ரோபீடியா, மேக்ரோபீடியா, ப்ரோபீடியா மற்றும் இண்டெக்ஸ் என்று 4 பகுதிகளாக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்று சொல்லப்படுகிற பிரித்தானிய கலைக்களஞ்சியங்கள் வெளியாகின. மைக்ரோபீடியா என்பது துரிதமாக மேலோட்டமாக விவரங்களை படித்தறிய உருவாக்கப்பட்டது. மேக்ரோபீடியா என்பது ஆழமாக அலசி விவரங்களை முழுமையாக அறிகிற வண்ணம் உருவாக்கப்பட்டது. ப்ரோபீடியா என்பது அவுட்லைன் ஆஃப் நாலெட்ஜ் என ஆங்கிலத்திலே அதை சொல்லலாம். மனித அறிவு பற்றிய ஒரு தெளிவான வரையறையை எழுத்திலே வடிப்பது இந்த ப்ரோபீடியா என்று சொல்லப்படுகிற என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவினுடைய ஒரு பகுதியினுடைய நோக்கமாகும். 2010 வெளியான பதிப்பே அச்சு பதிப்புகளுள் கடைசி பதிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அச்சில் வெளியாகிற நூல்களை வாங்குவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லாத நிலை இருக்கிறது. இது இனி அச்சு வடிவிலே அச்சிடப்பட மாட்டாது என்று என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை வெளியிட்டவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புத்தகம் வாங்கவோ, வீட்டில் அடுக்கி வைக்கவோ நேரம் இடம் பற்றாக்குறையால் இந்த அவசர யுகத்தில் இனி மின் நூல்களே, இ புக்ஸ் தான் இணையம் வழியாக எவரையும் சென்றடையக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றன என்பதற்கு பிரித்தானியா கலைக்களஞ்சியத்துக்கு நேரிட்டிருக்கிற இந்த ஒரு முடிவே ஒரு சான்றாகும். 2010 ஆண்டினுடைய பதிப்பு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா, அதிலே 100 முழு நேர ஆசிரியர்களும் 4000 பங்கேற்பாளர்களும் இவர்களில் 110 நோபல் பரிசு பெற்ற அறிஞர்களும் சேர்ந்து அமெரிக்க நாட்டிலே 5 குடியரசுத் தலைவர்களும் கூட இந்த பிரித்தானியா கலைக்களஞ்சியத்துக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்து அறிவுழைப்பை அளித்து, பங்களிப்பு என்பது பொருளுதவி அல்ல, அவர்கள் அதில் எழுதியிருக்கிறார்கள். 5 குடியரசுத் தலைவர்கள், அமெரிக்க நாட்டினுடைய 5 குடியரசுத் தலைவர்கள், 110 நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள், 4000 பங்கேற்பாளர்கள், 100 முழு நேர ஆசிரியர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த பிரித்தானியா கலைக்களஞ்சியம் நமக்கு கிடைத்திருக்கிற, இந்த மனிதகுலத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அறிவு கொடை என்று சொல்லலாம். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா ஆன்லைன் இணையத்திலே தற்போது அறிவு தேடலிலே ஈடுபடுவோர் பசிப்பிணி தீர்க்கிற அமுத சுரபியாக விளங்குகிறது. 1,20,00,000 கட்டுரைகள் கொண்டது இந்த ஆன்லைன் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்று சொல்லப்படுகிற இணைய வழி பிரித்தானிய கலைக்களஞ்சியமாகும். பிரித்தானிய கலைக்களஞ்சியங்கள் பொதுவாக
அனைத்து துறைகள் பற்றி அறியத்தக்க அரிய செய்திகளின் திரட்டாக இருந்தன. இதற்கு போட்டியாளர்களாக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவுக்கு போட்டியாளர்களாக என்சைக்ளோபீடியா ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அல்லது டிக்ஷனரி ஆஃப் த மிடில் ஏஜஸ் என்று இரண்டு கலைக்களஞ்சியங்கள் இருந்திருக்கின்றன. எஃப்ரைம் சாம்பர்ஸ் அவர்களின் கலைக்களஞ்சியமே பிரதான போட்டியாளராக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவுக்கு எதிராக இருந்திருக்கிறது. ரீஸ் சைக்ளோபீடியா, கோலரிஜ்ஸ் என்சைக்ளோபீடியா, மெட்ரோபாலிட்டானா ஆகியவையும் இந்த பிரித்தானிய கலைக்களஞ்சியத்துக்கு போட்டியாளர்களாக இருந்திருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டில் கோலியர்ஸ் என்சைக்ளோபீடியா, என்சைக்ளோபீடியா அமெரிக்கானா, வேர்ல்டு புக் ஆஃப் என்சைக்ளோபீடியா ஆகியவை விளங்கி வந்தன, விளங்கி வருகின்றன. பிரிட்டானிக்கா அல்டிமேட் ரெஃபரன்ஸ் சூட் 2012 என்று டிவிடியிலே அவர்கள் இந்த பிரித்தானியா கலைக்களஞ்சியத்தை அடக்கியிருக்கிறார்கள். 1 கோடிக்கு மேற்பட்ட கட்டுரைகளை உள்ளடக்கி அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் போல குறுந்தகட்டி டிவிடி வடிவில் பிரிட்டானிக்கா அல்டிமேட் ரெஃபரன்ஸ் சூட் 2012 முதல் உலகத்திலே அறிவு தேடலில் ஈடுபட்டிருக்கிறவருக்கு கிடைக்கிறது. இதே போல தமிழிலே முயற்சிகள் நடைபெற இருந்த விஷயத்தை நடைபெறுமா என்று தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்து கிடந்த நேரத்தில் இந்த பிரித்தானியா கலைக்களஞ்சியத்தை அடியொற்றி தமிழில் உலகில் நடைபெற்ற வரலாற்று செய்திகளை உள்ளடக்கி ஒரு கலைக்களஞ்சியம் 2000 உருவானது. கற்காலம் முதல் கம்ப்யூட்டர் காலம் வரை என்ற அந்த தலைப்புடைய அந்த கலைக்களஞ்சியம் ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது. குறுந்தகடாகவும் சிடி ரோமாகவும் அது வெளிவந்திருக்கிறது. தினத்தந்தியில் ஆலோசனை வழங்குகிற ஆசிரியராக பணிபுரிந்த நாதன் 16 நாவல்கள், 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளில் ஆசிரியர் ஆவார்கள். அவர் உருவாக்கிய கலைக்களஞ்சியம்தான் இந்த கற்காலம் முதல் கம்ப்யூட்டர் காலம் வரை என்ற இந்த கலைக்களஞ்சியம். 400 பக்கங்களோடு 500 ரூபாய் விரையில் தமிழ்நாட்டில் பாங்காக்கிலும் கோலாலம்பூரிலும் சிங்கப்பூரிலும் கொழும்புவிலும் 2000 சண்முகநாதன் என்ற அந்த நாதன் அவர்கள் எழுதிய கலைக்களஞ்சியம் தமிழிலே வெளிவந்தது. 2000 வெளிவந்தது. அறிவியல் தமிழினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற மனவை முஸ்தபா தமிழின் மீது உள்ள பற்றால் தன் பிள்ளைகளுக்கு தேர்மொழி, அவர் இஸ்லாமிய அறிஞராக இருந்த போதும் கூட அவருடைய பிள்ளைகளுக்கு தேர்மொழி அண்ணல் செம்மல் என்று பெயரிட்ட பெருமகனார் ஆவார்கள். யுனெஸ்கோ வெளியிட்ட கூரிய இதழினுடைய தமிழ் பதிப்பு ஆசிரியராக 35 ஆண்டு காலம் பணிபுரிந்தவர் மனவை முஸ்தபா. செம்மொழி தமிழில், தொழில்நுட்பவியலில், மருத்துவத்தில், கணினி தமிழில் 40க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியவர் மனவை முஸ்தபா. அறிவியல் தமிழ் பற்றி 8 அகராதிகளை எழுதியவர் மனவை முஸ்தபா. அறிவியல் தமிழ் மன்றம் என்ற அமைப்பு அதை உருவாக்கியவர் மனவை முஸ்தபா. 31 மார்ச் 2010 தமிழக அரசு நம்முடைய மனவை முஸ்தபா அறிவியல் தமிழ் ஆசான் மனவை முஸ்தபா அவருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கியது. 10 லட்சம் ரூபாய் தொகையளித்து நாட்டுடைமை ஆக்கியப்பட்ட போது முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களாவார்கள். மனவை முஸ்தபாவே பிரித்தானிய கலைக்களஞ்சியத்தினுடைய தமிழ் பதிப்பினுடைய ஆசிரியர் ஆவார்கள். ஆனந்த விகடன் பதிப்பகம் இந்த பிரித்தானிய கலைக்களஞ்சியத்தினுடைய தமிழ் பதிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த மனவை முஸ்தபா 1980 மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் முன்னிலையில் பேசுகிற போது தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று பேசினார். அதை கேட்ட தமிழக முதலமைச்சராக அப்போது இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இது பற்றி விரிவான ஒரு கோரிக்கையை முன்வைக்குமாறு எம்ஜிஆர் அவர்கள் மனவை முஸ்தபாவிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். 2 ஆண்டு காலம் அதற்காக அந்த அறிக்கையை எம்ஜிஆருக்கு அளிப்பதற்காக திரட்டி அதிலே தகவல்களை எல்லாம் உள்ளடக்கி 1982 முதல்வர் எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் இடத்திலே தமிழை செம்மொழியாக அறிவிக்க உள்ள தகுதிகளை அதற்கான காரணங்களையும் விளக்கி மனு அளித்தவர் மனவை முஸ்தபா. அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது வேதனையான ஒரு வரலாறு. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மனவை முஸ்தபாவுக்கு தெரிய வந்தது. எம்ஜிஆர் அந்த மனுவை அதிகாரிகளிடத்திலே அளித்த போது ஒரு உயர் அதிகாரி, அரசிலே உயர் அதிகாரியாக இருந்த ஒருவர், செத்த மொழிகளான லத்தீன், கிரேக்கம், சமஸ்கிருதமே செம்மொழிகள், தமிழை அவ்வாறு அறிவித்தால் அது செத்த மொழியாக வழக்கிழந்து பேச்சுவாரற்ற
மொழிகளுடைய பட்டியலிலே தமிழ் இடம்பெற்றுவிடும். எனவே அதை தமிழை செத்துவிட்ட மொழி பட்டியலிலே சேர்க்க வேண்டாம், செம்மொழியாக ஆக்க வேண்டாம் என்று அந்த அதிகாரி எம்ஜிஆருக்கு சொன்ன காரணத்தினாலே தான் எம்ஜிஆர் அவர்கள் முயன்றும் கூட அந்த தமிழ் செம்மொழியானது அவருடைய காலத்திலே அறிவிக்கப்படவில்லை. இத்தகு தமிழறிஞர் அறிவியல் தமிழ் ஆசான் மணவை முஸ்தபா மருத்துவ கலைக்களஞ்சியத்தையும் மருத்துவ களஞ்சிய பேரகராதி ஒன்றையும் 1199 பக்க அளவிலே திரட்டி 2006 வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் இளையர் அறிவியல் களஞ்சியம் என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார்கள். இத்தகைய தமிழறிஞர் அறிவியல் தமிழினுடைய ஆசான் மணவை முஸ்தபா அவர்கள் மருத்துவ களஞ்சியம் என்ற பேரகராதி ஒன்றை 1199 பக்க அளவிலே திரட்டி அவர் 2006 வெளியிட்டிருக்கிறார். இணையத்திலே அறிவியல் களஞ்சியம் என்ற நூலையும் எழுதியவர் மணவை முஸ்தபா. மணவை முஸ்தபா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வெளியிடுகிற குறும்படத்தை அந்த மணவை முஸ்தபா சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்கிறது. அந்த படத்தை இனி நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அறிவியல் தமிழின் அகராதியாக விளங்கும் மணவை முஸ்தபா திண்டுக்கல் மாவட்டம் பிலாத்து கிராமத்தில் 1935 ஆண்டு ஜூன் திங்கள் 15 நாள் பி டி மீராசா ராவுத்தர் சையத் பிவி தம்பதிக்கு மகனாக பிறந்தார். 5 வயதிலிருந்து மணப்பாறையில் வளர்ந்ததனால் ஊர் பெயரை தன் பெயருடன் இணைத்து மணவை முஸ்தபா என அறியப்படலானார். உயர்நிலை பள்ளி படிப்பை மணப்பாறையில் முடித்து திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பட்டம் பெற்றார். பின்னர் சட்டக்கல்லூரியிலும் இவர் பயின்றார். இவரது அறிவியல் தமிழ் பணி இதழியல், மொழிபெயர்ப்பு, சொல்லாக்கம், அறிவியல் இலக்கியம், சிறுவர் இலக்கியம், கலைக்களஞ்சிய பணி என பன்முகப்பட்டது. இதுவரை முஸ்தபா 47 நூல்களை படைத்துள்ளார். அவற்றுள் 7 நூல்கள் அறிவியல், தொழில்நுட்ப, மருத்துவ கலைச்சொல் களஞ்சிய அகராதிகளாகும். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இஸ்லாமிய இலக்கியத்தை ஆயுபூர்வமாக பரப்பும் பெரும்பணியை மேற்கொண்டு செய்தவர்கள் நீங்கள். அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? நூற்றுக்கணக்கான, எனக்கு தெரிய 1242 இலக்கியங்களை எழுதிய காலகட்டம். அத்துணை இலக்கியங்களை முஸ்லிம்கள் மட்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எழுதவில்லை. தமிழ் அறிந்தவர்கள் அனைவரும் படித்து இஸ்லாமிய நெறியை, அந்த வாழ்வியல் போக்கை உணர்ந்து தெளிய வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதினார்கள். ஆனால் காலப்போக்கில் இஸ்லாமிய இலக்கியங்கள் முஸ்லிம்களுக்குள் முடங்கும்படியான ஒரு நிலைமை. அதிலும் சீரா புராணம் போன்றவைகள் பெருமானார் பிறந்த நாள் என்று பள்ளிகளிலே பாராயணம் செய்து அதோடு நிறுத்திவிடுவது என்ற நிலையிலே தான் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே இது எல்லோருக்கும் போக வேண்டும். இலக்கியம் என்ற அளவில் அது தமிழறிந்த அத்தனை பேருக்கும் உரிய பொது சொத்து என்ற உணர்வின் அடிப்படையிலே தான் 1976 சீரா கருத்தரங்கை நான் நடத்தினேன். எல்லா மதத்தவர்களும் அதில் பங்கு பெற்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சைவர்கள், வைணவர்கள், பௌத்தர்கள், முஸ்லிம்கள், எல்லோரும், எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் அதில் பங்கெடுத்தார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தலைப்புகளை கொடுத்தேன். கொடுக்கின்ற பொழுது ஒரு அடிப்படையை நான் வைத்து கொண்டேன். இஸ்லாமிய சமயம் என்று வருகின்ற பொழுது அதற்கு உரிய முறையில் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்க முடியும். இலக்கியம் என்ற அளவில் யார் வேண்டுமானாலும் அதற்கு ஆய்வு செய்து விளக்கங்கள் சொல்லலாம் என்ற அந்த ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு அந்த கருத்தரங்கை மிகச்சிறப்பாக நடத்தினேன். கருத்தரங்கு ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து சிந்தைக்கினிய சீரா என்ற பெயரிலே வெளியிட்டேன். எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மத இலக்கியத்தை ஆய்வு செய்ததனால் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதனை பட்ட படிப்பு மாணவர்களுக்கு பாட நூலாக ஆக்கியது என்ற ஒரு தகவலை உவைஸ் அவர்கள் சென்னையிலே வந்து வெளியிட்டார்கள். எல்லோருக்கும் உரியதாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்தேன். அதன் பிறகு சூஃபி இலக்கியங்களை பற்றி இஸ்லாம் தமிழில் இஸ்லாமிய மெஞ்ஞான இலக்கியங்கள் என்று நடத்தினேன். தமிழில் இஸ்லாமிய இலக்கிய வடிவங்கள் என்று நடத்தினேன். இப்படி பல கருத்தரங்குகளை நான் நடத்தினேன். மலேசிய அரசமைப்பு சட்டமான ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மலேசியாவை தமிழில் தந்த சிறப்புக்குரியவர் முஸ்தபா. மேலும் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலக அறிஞர்களிலேயே முதல் இடத்தை தரும் வகையில் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்ற ஆங்கில அறிஞர் தொகுத்த தி 100 என்ற வரலாற்று சிறப்புமிகு நூலை தமிழில் தந்தவர் மணவை முஸ்தபா என்பது குறிப்பிடத்தக்கது. 1965 முதல் 4 மாநில மொழிகள் அமைப்பான தென்மொழிகள் புத்தக நிறுவன தலைமை நிர்வாகியாகவும்
புத்தக நண்பன் ஆசிரியராக 5 ஆண்டுகளும் பணியாற்றியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பேரங்கமான யுனெஸ்கோ நிறுவனம் 30 உலக மொழிகளில் வெளியிட்டு வந்த யுனெஸ்கோ குரியர் சர்வதேச தமிழ் மாத இதழின் ஆசிரியராகவும் வெளியீட்டாளராகவும் 35 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி தமிழ் பதிப்புக்கு 4வது இடத்தை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர் மனவை முஸ்தபா. இதன் மூலம் ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற சர்வதேச மொழிகளுக்கு ஈடுகொடுத்து சர்வதேச தரத்தில் ஒரு அறிவியல் தமிழ் மாத இதழை நடத்தவும் அதை மதிப்புக்குரிய நிலைக்கு உயர்த்தவும் முடியும் என்பதை இவர் நிரூபித்துள்ளார். 30 மொழி ஆசிரியர்களில் மூத்தவர் என்பது முஸ்தபாவின் தனிச்சிறப்பு. இதுவரை முத்தமிழாக இருந்ததை இயல் இசை நாடகத்தமிழோடு அறிவியல் தமிழ் என 4வது தமிழாக உருவாக்கிய பெருமை மனவை முஸ்தபாவையே சாரும் என டாக்டர் கலைஞர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அறிவியல் தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? 1956வது ஆண்டு ஆட்சி மொழி சட்டம் சட்ட பேரவையிலே நிறைவேறிய பொழுது இனி தமிழ் அரசு மொழியாக ஆட்சி மொழியாக ஆகிவிட்டது. அதனுடைய வளர்ச்சி இன்றைய காலத்தின் தேவையையும் போக்கையும் அனுசரித்து வளர வேண்டும். அது எம்முறையில் வளர்ந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஆழ்ந்த யோசனையில் ஈடுபட்டேன். அதன் விளைவு இன்றைய அறிவியலினுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபட முடியாது. அறிவியலின் துணையின்றி அரையங்குல வாழ்க்கை நகர்த்த முடியாத காலகட்டத்தில் அறிவியல் அடிப்படையிலே மொழியும் இலக்கியம் வளர்ந்தால் ஒழிய வளர்வதற்கு வாழ்வதற்கு வழியில்லை என்பதை நன்றாக உணர்ந்து தெளிந்த பின்பு அறிவியல் தமிழ் வளர்ச்சி மட்டுமே இனி வாழ்க்கை பயணியாக இருக்க முடியும் என்று கருதி அன்று முதல் இதை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டு அதற்கான ஆக்கத்திட்டங்களை எண்ணளவில் வகுத்து அவைகளை முறையாக செயல்படுத்தி இன்று வரை என்னுடைய பணியை நான் செய்து வருகின்றேன். இதை பொறுத்தவரை கண்ணடை போட்ட குதிரை போல கடந்த 50 ஆண்டுகளாக இந்த பணியிலே முனைப்புடன் ஈடுபட்டு அறிவியல் தமிழ் என்ற ஒரு தமிழை 4வது தமிழாக மற்றவர்கள் போற்றும்படியான நிலையில் வளர்க்க என்னால் முடிந்திருக்கிறது. இதற்கு நான் மட்டுமல்ல என்னொத்த உணர்ச்சி படைத்தவர்கள் பலரும் இந்த முனைப்பான பணியிலே இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இது 4வது தமிழல்ல, தமிழுக்கு இதுதான் முதல் தமிழ், மூத்த தமிழ். ஏனென்றால் சங்கத்துக்கு முன்னதாக இருந்த தமிழனுடைய வாழ்க்கையிலே சமய தாக்கமே அறவே இல்லை. ஆகவே அவன் இயற்கையாக இயற்கையோடு இயைந்து அறிவியல் பூர்வமாக வாழ்ந்தவன், உலகமெல்லாம் சென்று தன்னுடைய தொழிலை வணிகத்தை சிறப்பாக நடத்தியவன், பல நாடுகளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவன். அதற்கு பின்னர் தான் சங்கத்தமிழ் சமுதாய தமிழாக, அதற்கு பின்னர் வந்ததெல்லாம் சமயத்தமிழாக மாறியது. ஆகவே முதல் தமிழ்தான் இன்றைக்கு 4வது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். முஸ்தபாவின் அறிவியல் தமிழ் சேவையை பாராட்டி தமிழுலகம் அவருக்கு பல்வேறு சிறப்புகளையும் செய்துள்ளது. தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட 5 விருதுகளை பெற்றுள்ளார் முஸ்தபா. இதுவரை 35 விருதுகளுக்கு மேல் பெற்ற ஒரே தமிழறிஞர் என்ற தனிச்சிறப்போடு மிளிர்கிறார் மனவை முஸ்தபா. எந்த ஒரு அரசியல் கட்சியையோ இயக்கத்தையோ சாராமல் இருந்த போதும் முஸ்தபாவின் தமிழ் தொண்டிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் அங்கீகாரம் தந்துள்ளன. காஞ்சிபீட சேவாரத்னா விருது முதல் திராவிடர் கழக முத்தமிழ் மன்ற பெரியார் விருது வரை, காங்கிரசின் மூப்பனார் விருது முதல் முஸ்லிம் லீக்கின் மாமனிதர் விருது வரை, முரசொலி அறக்கட்டளையின் கலைஞர் விருது முதல் கம்யூனிஸ்ட் கட்சியின் குன்றக்குடி விருது வரை ஒரு சேர பெற்ற ஒரே அறிஞர் மனவை முஸ்தபா. அவரது அரும்பணிக்கு பரிசாக பல்வேறு பொறுப்புகளை சூட்டி மகிழ்ந்தனர் தமிழ் ஆர்வலர்கள். இவரது வாழ்க்கையின் சாதனைகளும் சிறப்புகளும் மத்திய அரசால் 7:20 பதிவு செய்யப்பட்டு தில்லியிலுள்ள ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தற்போது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை தமிழில் தரும் பணியை மேற்கொண்டிருக்கிறார். மருத்துவத்துக்கு 8வது களஞ்சிய அகராதியாக மருத்துவ களஞ்சிய பேரகராதியையும் அச்சிட்டு வருகிறார். இன்றைக்கு இருக்கும் இடர்பாடெல்லாம் அறிவியலை தமிழிலே சொல்லுவதற்கு கலை சொற்கள் இல்லாததுதான் ஒரு பெரும் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை 45 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உணர்ந்தவன். ஆகவேதான் அன்று முதல் முதலிலே கலை சொற்களை உருவாக்கிவிட்டால் அதன் அடிப்படையிலே எந்த துறை அறிவியல் செய்தியாக இருந்தாலும் தெளிவாக திட்ப நுட்பமாக சொல்ல முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதுவரை சுமார் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட கலை சொற்களை உருவாக்கி கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் 4.5 லட்சம் கலை சொற்களை இன்றைக்கு அச்சு வாகனம் என்னால் ஏற்ற முடிந்திருக்கிறது. இன்னும் சிறிது காலத்திலே இன்னும் 2 தொகுதிகள் வர இருக்கிறது. ஆகவே
தமிழ் ஒரு அறிவியல் மொழி என்பதை உலகுக்கு நாம் உண்மையிலேயே நிரூபித்து காட்ட வேண்டுமானால் அதில் எவ்வளவு கலை சொற்கள் இருக்கிறது, அறிவியல் கலை சொற்கள் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் உலகம் அதனை நிர்ணயிக்க முடியும். ஏனென்றால் மொழி வளர்ச்சி என்பது இலக்கிய பெருக்கத்தை கொண்டோ மற்றவர்களை கொண்டோ கணக்கிடுவதல்ல, அந்த மொழியிலே எவ்வளவு கலை சொற்கள் உருவாகி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த மொழியினுடைய வளர்ச்சி மொழியியலாளர்களால் இன்றைக்கு கணிக்கப்படுகிறது. அப்படி கணிக்கின்ற பொழுது உலகத்து மொழிகளிலேயே மிக அதிகமான கலை சொற்களை உடைய மொழி தமிழ் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். செயல்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அது புத்தக வடிவிலே வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் 8 தொகுதிகளை இதுவரை நான் வெளியிட்டிருக்கிறேன். அறிவியல் தமிழ் பணியின் 40ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பொற்கிளியை கொண்டு அறிவியல் தமிழ் அறக்கட்டளையை நிறுவியுள்ளார் மணவை முஸ்தபா. எந்த முஸ்லிம் தமிழ் அறிஞர்களும் செய்யாத புதுமையாக தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழ் பெயர்களை சூட்டியுள்ளார் முஸ்தபா. அண்ணல் முகம்மது செம்மல் சையத் மீரா சாஹிப், தேன்மொழி அஸ்மா என இவரது பிள்ளைகளின் பெயர்களில் தமிழின் இனிமை கொட்டுகிறது. அவர் தமிழகத்திலே தமிழ் மொழிக்கு அழிவு என்று ஏற்படுகிறேனால் அது அறிவியல் தமிழாக இல்லாத காரணத்தினாலேதான் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகவும் அறிவியல் தமிழை வளர்த்து என்று ஆளாக்கியுள்ள இந்த பெருமை ஒருவதற்கு சேர வேண்டுமையானால் அது மணவை முஸ்தபா அவர்கள் ஒருவருக்கே இஸ்லாமியர்கள் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இலக்கியங்கள் இஸ்லாமிய இலக்கியங்கள் இருக்கின்றன. நம்முடைய ரகுமான வந்திருக்கிறார். அவர் எழுதாத கவிதைகள் அல்ல. அத்தகைய இஸ்லாமிய பெருமக்கள் பெருந்தெரும் போறவர்களாக தமிழை வளர்த்த தமிழை வாழ வைத்த போவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தமிழ் வாழ்ந்து பயிராகி ஆடு மாடு வேயனும் காப்பாற்ற வேண்டிய வேலி அறிவியல் தமிழ் அந்த வேலி அமைத்து கொண்டிருப்பவர்களுடைய மனவை முஸ்தபா என்று சொன்னால் அது நிலையாகாது. 25க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட மணவை முஸ்தபா இதுவரை உலகை 3 முறை வலம் வந்துள்ளார். இன்றும் கூட ஒரு இளைஞனுக்கே உரிய எல்லா தகுதியோடும் இயங்கி முத்திரை பதிக்கிறார். வளரும் தலைமுறைக்கு நான் சொல்லுகின்ற அறிவுரை அல்ல, ஒரு ஆலோசனை. உங்களுக்கென்று உங்கள் தகுதி திறமை உங்களுக்கு கூடிய அறிவாற்றல் நீங்கள் செயற்படக்கூடிய களம் இவைகளை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையிலே இந்த நோக்கத்தை நிறைவேற்ற என் வாழ்க்கையிலே நான் முயற்சி செய்வேன் என்று உறுதி செய்து கொண்டு அதற்கு ஏற்ப முயற்சிகளை அடுத்து மேற்கொள்ள வேண்டும். வெறும் முயற்சியாக இருந்துவிடக்கூடாது. அந்த முயற்சி செயல் வடிவாக வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். செயல் வடிவம் வெற்றி பெற வேண்டுமானால் கடுமையாக உழைக்க வேண்டும். கடுமையாக உழைத்தால் எந்த ஒரு காரியத்திலும் நான் வெற்றி பெற முடியும். ஆகவே நோக்கு என்பது ஒரு வண்டிக்கு அச்சாணி போன்றது, அதுவே தான் வாழ்க்கைக்கும் அடித்தளம் போன்றது. அந்த நோக்கை முன்னதாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய ஆர்வத்தையும் நம்மளுடைய முயற்சியையும் அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான ஆக்க திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது ஒரு கேள்வியை நமக்குள் எழுப்பிக் கொள்ள வேண்டும். நமக்கு என்று இல்லாமல் நமக்கும் மற்றவர்களுக்குமாக நம் செயல் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வகுத்து கொண்டோமேயானால் நாம் செய்கின்ற செயல் நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பயனளிக்கும். அது உலகத்தினுடைய வளர்ச்சிக்கே நம்மளுடைய பங்களிப்பாகவும் இருந்து கொண்டிருக்கும். இந்த முறையிலே தான் இளைய தலைமுறை ஈடுபட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நோக்குமில்லாமல் அதனை செயல்படுத்துகின்ற போக்குமில்லாமல் மூக்கணாங்கயிரில்லாத மாடு முட்டை மைதானத்தில் ஓடி களைத்து படுத்து விடுவதைப் போல ஏதோ செய்துவிட்டு என்னால் ஏதும் செய்ய முடியவில்லை என்று இயங்குகிறார்கள். இயங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு என்று ஒரு நோக்கு அதனை செயல்படுத்துகின்ற மனப்போக்கு அந்த போக்கு வடிவெடுக்கின்ற பொழுது முயற்சி உழைப்பு இவைகள் இருந்தால் நிச்சயமாக எந்த துறையிலும் நாம் வளர முடியும். நமக்கென்று ஒரு முத்திரை பதிக்க முடியும். நமக்கென்று ஒரு வரலாறு உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக கூட கொள்வதற்கு நான் பயன்பட முடியும் என்றுதான் கருதுகிறேன். தமிழில் எதுவெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் கொண்டு வருவது, தற்கால சூழலில் எதுவெல்லாம் தமிழுக்கு தேவையோ அதையெல்லாம் செய்வது,
தமிழில் எதுவெல்லாம் முடியாது என்கிறார்களோ அதையெல்லாம் முடியும் என்று காட்டுவது என பரிணமிக்கிறார் மனவை முஸ்தபா. ஓயாமல் சுடர்விட்டு கொண்டிருக்கும் அந்த தீபத்தின் பாதையை எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து சொல்வதில் கல்ஃப் ஏசியா விஷன் உள்ளம் மகிழ்கிறது, உவகை கொள்கிறது. அந்த மனவை முஸ்தபாவினுடைய திருமகனார் டாக்டர் மு செம்மல் அவர்கள் சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையிலே துணை பேராசிரியராக இருக்கிற ஒரு டாக்டர் ஆவார்கள். அவர் மனவை முஸ்தபா அறிவியல் தமிழ் அறக்கட்டளையினுடைய ஒரு பகுதியாக இணைய நூலகம் ஆன்லைன் லைப்ரரி ஒன்றை துவங்க வேண்டும் என்று அவர் மனவை முஸ்தபாவினுடைய மகனும் அந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாக இயக்குநருமான டாக்டர் மு செம்மல் June 15, 2013 அறக்கட்டளையினுடைய உயர்மட்ட குழு முடிவு எடுத்ததாக அறிவித்தார்கள். அடுத்த 20 ஆண்டுகளில் 2033 உலகினுடைய மிகப்பெரிய தமிழ் இணைய நூலகமாக இது உருவாகும் என்று அந்த அமைப்பினுடைய நோக்கம், இந்த இணைய நூலகத்தினுடைய நோக்கம் அறிவிக்கப்பட்டது. அடுத்த 20 ஆண்டுகளில் உலகில் மிகப்பெரிய இணைய நூலகமாக இது உருவாக்கப்படும் என்று டாக்டர் மு செம்மல் அவர்கள் அறிவித்தார்கள். இந்த இணைய நூலகத்திலே குறிப்பிடப்படுகிற அறிவியல் கட்டுரைகள் மிகவும் பாதுகாக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை ஆங்கிலத்திலே அமையப்பெற்றுள்ளன. பல்வேறு நாட்டு அறிஞர்களுடைய அறிவியல் கருவூலம் அது. இலவசமாக கட்டுரைகளை பெற விரும்புகிற மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். இதுவரை 148 மாணவர்கள் எங்களுடைய நூலகத்தை பயன்படுத்தி அறிவியல் கட்டுரைகளை பல்வேறு தேசிய சர்வதேச மாநாடுகளிலே வாசித்து சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார்கள் என்று செம்மல் அவர்கள் பெருமையோடு குறிப்பிடுகிறார்கள். இந்த கட்டுரைகளை யாருமே என்றுமே பொருளீட்ட பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த கட்டுரைகளில் உள்ள கருத்துக்களை சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற காரணத்தால், தவறான கைகளில் இது சிக்கிவிடக்கூடாது என்ற காரணத்தினாலும் இத்தகைய அமைப்பு, இத்தகைய கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அது வேண்டுகோள் விடுத்தார் டாக்டர் மு செம்மல். சயின்டிஃபிக் தமிழ் வர்ச்சுவல் லைப்ரரி @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மாணவர்களோ மற்ற அறிவாளர்களோ அனுப்பி இந்த கட்டுரைகளை பயன்படுத்தக்கூடிய இசைவை பெற்று இந்த இணைய நூலகத்திலே இருக்கக்கூடிய அறிவியல் கட்டுரைகளை பயன்படுத்தி அறிவால் உயர வேண்டும். இதை போலவே இணையத்திலே இயங்குகிற தமிழ் ஆர்கீவ்ஸ், மனவை முஸ்தபா அறிவியல் தமிழ் மெய்நிகர் ஆவண காப்பகம் என்ற ஒரு காப்பகம் ஒரு பிளாக் ஸ்பாட் என்ற போன்ற அமைப்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணைய ஆர்கீவ்ஸில், தமிழ் ஆர்கீவ்ஸில் ஆவண காப்பகத்தில் தமிழ் மொழி ஆவணங்கள், தமிழ் ஆய்வு ஆவணங்கள், இந்திய பொருளாதாரம் அதில் எதிர்கொள்ளுகிற சவால்கள், தமிழ் மாணவர்களுடைய ஆவணங்கள், தமிழ் ஆசிரியர்களுடைய ஆவணங்கள், தமிழ் எழுத்தாளர்களுடைய ஆவணங்கள், ஆசிரியர்களுடைய பதிவுகள், மாமனிதர்கள் பற்றிய விடயங்கள், வீடியோக்கள், எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. தமிழ் அறிவியல் ஆவணங்கள், மருத்துவ ஆவணங்கள், இதயவியல் ஆவணங்கள், நரம்பியல் ஆவணங்கள், உள மருத்துவ ஆவணங்கள், மனநல மருத்துவம் பற்றிய குறிப்புகள், பொறியியல் ஆவணங்கள், அதிநவீன மருத்துவ கட்டுரைகள், தாவரவியல், திரு அருட்பா முற்றோதல். திரு அருட்பாவை முழுமையாக பாடல் வடிவிலே நீங்கள் கேட்கக்கூடிய விடத்திலே அவர்கள் இணையத்திலே ஏற்றியிருக்கிறார்கள். இதை போலவேதான் த கிரேட் தமிழ்ஸ் என்று உலக புகழ்பெற்ற தமிழர்களை பற்றிய கட்டுரைகள், அறிவியல் தமிழ் மன்றம், தமிழுக்கான இணைய குடும்பங்கள், த வெப் குரூப்ஸ் ஆஃப் தமிழ் என்று, அதோடு டாக்டர் செம்மல் அவருடைய சுயசரிதை, நாளைய தமிழ் மாணவர் அறிவியல் இயக்கம், டாக்டர் மு செம்மல் சுயசரிதை, அறிவியல் தமிழ் கலைச்சொல் இணைய களஞ்சியம், அறிவியல் தமிழ் பல்கலைக்கழகம், அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய யூடியூப் பதிவுகள், உடற்கல்வி, கட பிளஸ் உள், சக்கையாகி போகும் கரும்பு, கணினி தமிழ் வளர்ச்சி சார்ந்த விழியங்கள், வீடியோக்கள், சீரா புராணம் முற்றோதல் என்று இந்த சீரா புராணத்தையும் அவர்கள் இசை வடிவிலே அளித்திருக்கிறார்கள். திருமூல திருமந்திரம் முற்றோதல் என்கிற அந்த திருமூலருடைய திருமந்திரத்தையும் அவர்கள் பாடல் வழியிலே யாரும் செவி வழியாக கேட்டறியக்கூடிய விதத்திலே இந்த நூலகத்திலே அவர்கள் இடம்பெறச் செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய பிரெஞ்சு இன்ஸ்டியூட் டிஜிட்டல் தேவாரம் என்று
தேவாரத்தை பண் வரிசையிலே அமைத்து அவர்கள் பாடகளாக ஆக்கியிருக்கிறார்கள். சென்னையிலே இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிறுவனமான செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் திருக்குறளை, நம்முடைய தொல்காப்பியத்தை, புதுவையினுடைய இலக்கணச்சுடர் முனைவர் இரா திருமுருகன் அவர்கள் அதிலே பாடல் பாடியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாடல் வழியாக, செவி வழியாக திருக்குறளை அறிய, தொல்காப்பியத்தை அறிய இந்த முயற்சிகள் நடப்பதை பற்றி நேற்று நான் என்னுடைய நண்பர் ரங்கராஜ் அவரிடத்திலே சொன்னபோது, நீங்கள் அயல்நாடுகளுக்கு போகிறீர்கள், போகிற நாடுகளில் இந்த தமிழர்களுக்கு தமிழ் தெரியாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அவர்கள் காது வழியாக வேணும் தொல்காப்பியத்தை கேட்டறியட்டும், அவர்கள் செவி வழியாக வேணும் திருக்குறள் அவர்களை சென்றடையட்டும், அவர்கள் நம்முடைய பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய தேவாரத்தை, அந்த பண்ணினுடைய இசையை நுகர வேண்டும் என்று நேற்று எனக்கு அவர் மட்டுமே இதுவரை 7,500 ரூபாய் நன்கொடை அளித்தார் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். வேறு எவரும் எவரிடத்திலும் இதுவரை நன்கொடை பெறவில்லை, பெறப்போவதும் இல்லை என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி நாங்கள் இங்கே பிரெஞ்சு அரசு செய்து கொண்டிருக்கிறது, செம்மொழி நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது, ஆனால் மனவை முஸ்தபா அவருடைய மந்திரம், திருமந்திரத்தை, அவர்கள் அங்கே திருவருட்பாவை, சீரா புராணத்தை இங்கேயெல்லாம் அவர்கள் பாடல் வடிவிலே இணையத்திலே ஏற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள், இதற்காக வகுக்கப்பட்டிருக்கிறார். இதை பற்றியெல்லாம் சொல்லுகிற டாக்டர் செம்மல் அவர்கள் ஆங்கிலத்திலே ஒரு குறிப்பிடுகிற ஒரு வாசகத்தை அப்படியே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நூலகத்தை பற்றி பேசுகிற டாக்டர் மு செம்பல், த தமிழ் டயஸ்பரா இஸ் மோர் எக்ஸ்டென்சிவ் அண்ட் வெல் ஸ்ப்ரெட் தேன் பிலீவ் டு பி, திஸ் இஸ் அன் அமேசிங் நியூஸ். ஸ்டில் த டயஸ்பரா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ராக்மெண்டட் and remains uncohesive. There are thousands of organizations around the world in all the continents, each with a different ideology. With this diversification is good, while this diversification is good as an in an angle for it allows more representation, but the negative side is that scholars within a group or organization find it difficult to reach other segments of the diaspora. உலகமெங்கும் பரவியிருக்கிற தமிழர்கள், பல நாடுகளிலே பரவியிருக்கிற தமிழர்கள் அங்காங்கே அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு அமைப்பும் தனி தீவாக, தனி குழுவாக, மற்ற அமைப்புகள் இருக்கிற அறிஞர்களோடு கலந்துரையாடாத, அவர்களை உள்ளே அனுமதிக்காத, அவர்கள் மட்டுமே தனித்தனி தீவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களை பிடித்திருக்கிற இந்த ஒற்றுமை இன்மை என்கிற நோயை போக்கினால் உலகெங்கும் பரவியிருக்கிற தமிழர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களோடு வைத்துக்கொண்டு, தங்களுடைய மதத்தை, சாதியை, தங்களுடைய கோட்பாடுகளை தனியே ஒதுக்கி வைத்துவிட்டு, தமிழர் என்ற அடிப்படையிலே தமிழில் வெளியாகியிருக்கிற இலக்கியங்களை, தமிழில் வெளியாகியிருக்கிற அறிவியலை முன்னெடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இணையத்திலே உருவாகி வருகிற இந்த இணைய தமிழ் ஆர்கீவ்ஸ், வர்ச்சுவல் லைப்ரரி, இது போன்ற முயற்சிகளை மனவை முஸ்தபாவினுடைய திருமகன் டாக்டர் செம்மல் அவர்களிடம் தொடர்கிறார் என்பதை அறிவியல் அறிவு இந்த நிகழ்ச்சியிலே சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.